நெய்வேலி என்எல்சி சுரங்கத்திலிருந்து நிலக்கரி சாம்பலை ஏற்றிச் சென்ற லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 4 லாரிகளுக்கு தீ வைத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அனல்மின் நிலையத்திலிருந்து அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சிமெண்ட் ஆலைகளுக்கு லாரிகள் மூலம் சாம்பல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நேற்று அனல்மின் நிலையத்திலிருந்து சாம்பலை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது மேலக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் தனது மனைவி திலகவதியுடன் விருத்தாச்சலம் அருகே உள்ள கோயிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். மேலக்குப்பம் அருகே வந்தபோது சாம்பலை ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் லாரியில் சிக்கி கோவிந்தன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மனைவி திலகவதி படுகாயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரி உட்பட அவ்வழியாக வந்த 4 லாரிகளை மடக்கி தீயிட்டுக் கொளுத்தினர். இருப்பினும் ஆத்திரம் தீராத பொதுமக்கள் அவ்வழியாக சாம்பல் ஏற்றி வந்த 30க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்து உருட்டுக்கட்டையால் அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் லாரிகளில் பற்றிய தீயை போராடி அணைத்தனர். பின்னர் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு என்எல்சி நிர்வாகம் இழப்பீடு வழங்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ஆலைக்கு வெளியே விபத்து நிகழ்ந்ததால் தங்களால் இழப்பீடு தர முடியாது என என்எல்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.